கடற்கரையோரங்கள் மற்றும் கடலும் ஆறும் சந்திக்கும் முகத்துவாரங்களில் மட்டுமே வளர்த்துவந்த இறால் தற்போது உள்நாட்டுப் பகுதிகளிலும் அதிகமாக வளர்த்து வருகின்றனர் இதனால் இறால் பண்ணையாளர்களுக்கு இறால் குன்றிகளின் தேவை இருப்பதால் தரமான இறால் குன்றி உற்பத்தி செய்வதற்கு ஆராய்ச்சியாளர்கள் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர் மேலும் இறாலின் இனப்பெருக்க திறனை அதிகரிக்க மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்கள் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றன அந்த வகையில் உள்நாட்டு இறால் குஞ்சு உற்பத்தி மற்றும் இனப்பெருக்கத்தில் ஆராய்ச்சியாளர்களின் பங்கு குறித்து தூத்துக்குடி மாவட்டம் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் ஆராய்ச்சியாளர் சி ஹரிணி அவர்கள் தரும் தகவல்கள் இப்போ இந்தியாவில் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஃபைவ் மில்லியன் டன்ஸ் ஃபர் இயர் வெண்ணாமி ஸ்டிம்பு பண்றாங்க இது இம்போர்ட்டிங் எல்லாம் சேர்ந்து வந்து நமக்கு காசு ஜாஸ்தி ஆகுது அது மெயினாக வந்து செவன்டீன் டு டுவெண்ட்டி லேக்ஸ் வந்து ஒரு டைம் டூ ஃபிஃப்டி வந்து இம்போர்ட் பண்றதுக்கே நமக்கு ஜாஸ்தி ஆகுது அதுக்காக நம்ம எதுக்காக தான் நம்ம வெளிய நாட்டு ஸ்டிம்பு வந்து ஜென்ரல் அது வந்து வெள்ளி கால் ரால் வந்து நம்ம டிபெண்ட் ஆகட்டும் அதோட பேர் வந்து ஒயிட் வைட் லெக் ஸ்டிம்பு அது டிபெண்ட் எதுக்காக நம்ம ஆகணும் நம்மவே ஒரு ஸ்டிம்பு ப்ரொடக்ஷன் பண்ணி நல்ல ஸ்டிம்பு இந்தியன் ப்ரொடக்ஷன் உள்நாட்டில் ஸ்டிம்பு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும் அதுக்காக நமக்காக ஒரு டெக்னாலஜி தேவை அதை நான் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ வந்து மெயினாக வந்து ஸ்டிம்பில் வந்து ப்ரொடக்ஷன் டிபெண்ட் பேஸ் பண்ணால் மெயின் வந்து ட்ராபேக் வந்து நியூட்ரிஷன் இந்த நியூட்ரிஷன் ரிலேட்டடாக பேஸ் பண்ணால் அதை நிறைய எப்படி ப்ரொடக்ஷன் ஆகும் எப்படி அது மெச்சு ఫాస్ట్ అవర్ను அதுதான் நான் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ இங்கே வந்து மெயினாக வந்து நம்ம லோக்கலில் இப்போ டோட்டல் இந்தியாவில் பேஸ் பண்ணால் வந்து ஆந்திரா தமிழ்நாடு தான் மெயின் ஷிம்பு ப்ரொடக்ஷனில் மெயினாக இருக்குது அது இண்டிஜி இந்திய இண்டியன் இண்டிஜினஸ் பீசஸ் வந்து இங்கே தான் லோக் அவைலபிலிட்டி ஜாஸ்தி ப்ரூடர்ஸ் தமிழ்நாடு ஏரியாவில் தமிழ்நாட்டில் வந்து கன்னியாகுமரி ராமேஸ்வரம் இதெல்லாம் நிறைய கிடச்சி அந்த இறால் அந்த மெ மெயினாக கிடைக்குது ப்ரூடர்ஸு மதர் மதர் ஷிம்பு வந்து நிறைய கிடைக்குது இந்த நிறைய கிடைக்கிறதுனால தான் நம்ம வந்து என்ன பண்ணால் அதை எடுத்துகிட்டு நம்மவே இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணலாம்ல புதுசாக ஏதாவது கண் பிடிக்குன்னு தான் நான் பண்ணிகிட்டே இருக்கேன் மெயின் ப்ரூடர் ப்ரூட் ஸ்டாக் வந்து மெயின் தேவையான ஒரு இதena நியூட்ரிஷன் அந்த நியூட்ரிஷன் வந்து மெயினா கொடுத்தா நம்ம ப்ரூடர் வந்து அந்த மில் ஈவன் எக் நாள்ளும் மில்ட் நாள்ளும் எது மேல் ஃபீமேல் ரெண்டு ஆண் நாள்ளும் பெண் நாளு ரெண்டுக்கு நம்ம தேவை ஒரு மெயின் டைட் வந்து நியூட்ரிஷன் அந்த நியூட்ரிஷன் வந்து எப்படி கொடுக்கணும் அந்த ஃபீடு இப்போ அதில் வந்து நான் மெயின் நான் பண்ணுறவர்க்கு வந்து ராமேஸ்வரம்லேருந்து ஒரு டைம் இம்போ ட்ரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கு ப்ரூடஸ் நிறைய கிடச்சிருக்கு அங்கே வந்து அடுத்த வந்து இந்த கே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் லோக்கலில் நிறைய கிடச்சிருக்கு அதை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே டைட் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஸ்ட்ரிம்ப் டைட்டு மெயினாக அந்த ஸ்டிம்பு டைட்டு கொடுத்த இதுலவே லோக்கலில் என்ன கிடைக்குது ஃப்ரெஷ்ஷு டைட்டு நான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அது மெயின் என்ன பாலிக்கீட் வார்ம்ஸ் கொடுத்துருக்கேன் அடுத்த புருகு அந்த புருகுன்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து அதெல்லாம் கொடுத்துருக்கேன் அடுத்த வந்து லை இன் ஆட் இது லோக்கல் கடிகார லைன் இந்த சிம்ப் சாலை மீன் சொல்லுவாங்க தமிழ்ல ஸ்டிம்பு அந்த மீன் எல்லாம் கொடுத்துட்டு நான் டைட் மெயின்டைன் பண்ணியிருக்கேன் அந்த டயட்டில் வந்து நம்ம மேக்ஸிமம் கொனடல் க்ரோத் வந்து சீக்கிரமாக எப்படி மெச்சுரேஷன் பண்ணலாம் அந்த புருகு கொடுத்து நமக்கு எப்படி ப்ரொடக்ஷன் ஆகும் அதில் கொடுத்து நான் பண்ணிகிட்டே இருக்கேன் அது எனக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் வந்திருக்கு இப்போ இது வரைக்கும் நல்லா உத் ஒரு உற்பத்தி வந்து ஜா ஜாஸ்தியாக இருக்கும் அதோட மில்ட் கலெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும் முட்டவும் எங்களுக்கு வந்து ஒரு டைம் இங்கே பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி எடுத்துகிட்டு லோக்கலில் எடுத்துகிட்டு நம்ம பண்ணியிருக்கோம் முட்டை அந்த முட்டவை வந்து ஜென்ரலாக ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம இந்தியன் இண்டிஜினஸ் ஸ்பீஷிஸில் வந்து டூ டு ஃபைவ் லேக்ஸ் எக்ஸ் ஆனால் நாங்கள் இங்கே பண்ணுறது வந்து டூ டு ஃபோர் லேக்ஸ் வந்து வந்திருக்கு ஆவரேஜ் ப்ரொடக்ஷனு மேக்ஸிமம் அதோட செர்வைவலிட்டி ஃபைனலாக நாங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கோம் எல்லா லார்வல் ஸ்டேஜஸ் வந்து நம்ம அந்த அந்த குஞ்சுவோட லார்வல் ஸ்டேஜ் ஃபீடெல்லாம் கொடுத்து செக் பண்ணி பார்த்துருக்கோம் சர்வைவலிட்டி வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் வந்திருக்கும் இதை பேஸ் பண்ணி நம்ம எது நம்ம ஒரு டெக்னாலஜி ஒரு கேப்டிவ் கண்டிஷனில் எப்படி பண்ணணும் அந்த டெக்னாலஜி நம்ம கொண்டு வந்து நமக்கு தான் நம்ம வேறு அடுத்த ஸ்டே அடுத்த கண்ட்ரி மேலே நம்ம டிபெண்ட் ஆக தேவையில்லை இம்போர்ட்டிங்க்காக தான் எல்லா காசு வந்து நமக்கு கம்மியாகும் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கம்மி பண்ணிடலாம் இதாக ஆக்சுவலாக நான் பண்ணிகிட்டே இருக்கேன் அதில் வந்து என்னோடய ஃபைனல் இப்போ வந்து சக்ஸஸ் தான் வந்திருக்கு இது வரைக்கும் மேக்ஸிமம் அதை டாக்குமெண்ட் ரெடி பண்ணி நான் இப்போ பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ நம்ம இது நான் என்னோட இது என்னன்னா இப்போ நம்ம எதுக்காக வெளிநாட்டில் டிபெண்ட் ஆகட்டும் நம்ம ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்து ஒரு நல்ல டெக்னாலஜி ஒரு ஃபீடு கான்ஸ்ட்ரேட் பண்ணி நம்ம டெவலப் பண்ண நம்ம யாருக்காக நம்ம டிபெண்ட் ஆக தேவையில்லை நம்ம இப்போ தமிழ்நாடுனால நமக்கு ப்ளூடோஸ் நிறைய கிடைக்குது அதை யூஸ் பண்ணி நம்ம நேச்சுரலாக ஒரு ரெசி எஸ்பிஎஃப் ஒரு ரெசிஸ்டன்ட் ஸ்பெசிஃபிக் பேத்தோஜன் ஃப்ரீ ப்ளூடோஸ் வந்து கொண்டு வந்து அதை நம்ம டெவலப் பண்ணி ஓ டோட்டல் இந்தியாவே நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தியாக ஒரு எயிட்டி நைன்ட்டி இந்தியன் ஸ்பீசிஸ் ஜென்ரலாக ப்ரொடக்ஷன் ஆக நம்ம பா இல்லை பண்ணலாம் சார் பண்ணலாம் நம்ம மேலும் விவரங்கள் சி பெற ஹரிணி அவர்களை பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஆறு மூன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்